நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குந்தலவாடியில் பசுமை நட்சத்திரங்கள் கலை மற்றும் விளையாட்டுக் கழகம், தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம், நேரு யுவகேந்திரா விளையாட்டுக் கழகம் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் கோபிநாத் நினைவு கோப்பைக்கான 11வது ஆண்டு பகலிரவு கபடி போட்டி நடைபெற்றது. பசுமை நட்சத்திரங்கள் கலை மற்றும் விளையாட்டுக் கழக தலைவர் சுந்தரகாந்தி, துணைத் தலைவர் யோபு துவக்கி வைத்தனர். இதில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 47 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் தேவாலா விஎஸ்டி அணி முதலிடம், கவுலப்பள்ளி மெர்க்குரி பி அணி இரண்டாம் இடம், மெர்க்குரி டி அணி மூன்றாம் இடம் பிடித்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன.